ஆர்பிஐ வந்து ஐடிபிஐ பேங்கை தனியார் துறை வங்கி, ஒரு தனியார் துறை வங்கின்னு ஒன்று வகைப்படுத்தியிருக்காங்க. லைட்ஸ் ஃபார் ஸ்மார்ட் வால்கர். இஸ்ரேலில் இருக்கிற டெல் அவிவ் என்ற இடத்துல எல்இடி ஸ்டாப் லைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுல, அதனால் நடைபாதை சாரிகளுக்கு கொண்டு வந்தது தான் இந்த எல்இடி ஃபார் ஸ்மார்ட் லைட். எந்த இடம்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்க டெல் அவிவ். கொலம்பியாவின் மாகாண முறையீட்டு நீதிபதியாக இந்திய அமெரிக்க பெண் நியோமி ஜஹாங்கீர் ராவ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கார் அமெரிக்காவில். கொலம்பிய மாகாண முறையீட்டு நீதிபதியாக இந்திய அமெரிக்கர் நியோமி ஜஹாங்கீர் ராவ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுவோருக்கு பணி விசாக்களுக்கான விசா வரம்பு நீக்கப்பட்டுள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு போகிறோன்னா விசாக்கு இவ்வளோ டேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு விசா வரம்பு நீக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டர். இது வந்து நம்ம இந்தியர்களுக்கு ஒரு சாதகமான அறிவிப்பாக இருக்குது. கீர்த்தி சக்ரா விருது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் கீர்த்தி சக்ரா விருது வந்து வழங்கியிருக்காரு. யார் கொடுத்துருக்காங்கன்னா மறைந்த சிஆர்பிஎஃப் வீரர் ராஜேந்திர குமாருக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவரோட மனைவி வந்து பெற்றுக்கொண்டாங்க இந்த விருது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. எதை பற்றி பார்த்தீங்கன்னா கார்தாப்பூர் வழித்தடத்துக்காக. இது எதுக்குன்னா விசா இல்லாமல் அனுமதி கேட்டு தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தொடர்பு எண் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் யாருக்கு உதவ தொடர்பு எண் அறிவித்துள்ளது, இந்த வாக்காளர்களுக்கு எவ்வகையான வாக்காளர்களுக்குன்னு கேட்கலாம். மாற்றுத்திறனாளி தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் அனிப் வாத்வான். இதில் என்ன கேள்வி கேட்கலான்னா மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் யார், அனுப் வாத்வான். பரம விசேஷ சேவா விருதை டெல்லியில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்திய இராணுவ தளபதி பிபின் ராவத்துக்கு வழங்கினார். இது வந்து வீர தீர செயலுக்காக வழங்குறது தான், ஆயுதப்படையில் தீரச் செயல் புரிந்தவர்களுக்காக வழங்கப்படும் விருது தான் பரம விசேஷ சேவா. இந்த விருது நம்ம இராணுவ தளபதி பிபின் ராவத்துக்கு ராம்நாத் கோவிந்த் வழங்கியிருக்கார். இந்தியாவின் ஏற்றுமதி 330 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் தான், மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் அனுப் வாத்வான். இந்தியாவில் 6 மின் நிலையங்கள் அமைக்கிறது. எந்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இது சர்வதேச அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ஆண்ட்ரியா தாமசன் மற்றும் இந்திய வெளியுறவுச் செயலாளர் விஜய் கோகலே. இது வந்து அமெரிக்கா இந்தியாவில் எத்தனை அணு மின் நிலையங்களை அமைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இன்னொரு கேள்வி பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவுச் செயலாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் கோகலே. கனிம வளங்கள் திருட்டப்பட்டு ஆய்வதற்காக ஆளில்லா விமானத்தை வந்து பயன்படுத்தும் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க தமிழகத்தில். சட்டவிரோதமாக அந்த கனிம வளங்கள் கொண்டாங்களே அதுக்காக. வாழ்நாள் சாதனையாளர் விருது டாக்டர் சோஷியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சக்கர நோய் சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்திருக்காரு. முழங்கை தோள்பட்டை அறுவை சிகிச்சைக்கு பிரிட்டனின் மருத்துவ வழிகாட்டி கையேடு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு கைடு மாதிரி முழங்கை தோள்பட்டை அறுவை சிகிச்சைக்கு பிரிட்டனின் மருத்துவ வழிகாட்டி கையேடு வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தகவல் அமைச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் பெயர் விடுபட்டிருந்தாலும் தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பினகா ஏவுகணை சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை சோதனை. இது ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த பெக்ரானி செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெற்றிருக்கு. பேர் வந்து பினகா ஏவுகணை. வடகொரியில் ரீசெண்டாக தேர்தல் நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வாக்குப்பதிவு வந்துருக்குன்னா 99.9
99% வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மனித எலும்பு கூடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்தில். இது எவ்வளோ ஆண்டுகள் பழமைன்னா 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது. இது ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என அறிஞர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அகில இந்திய அளவில் 3வது இடம் எந்த ஐடிஐ கிடைச்சிருக்குன்னா பிஏசிஆர் தனியார் ஐடிஐ கிடைச்சிருக்கு. இது 73.7% மதிப்பெண் பெற்றிருக்கு. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2015 ஐநா மனித உரிமை ஆணையம் அளித்த பரிந்துரைகளை முழுவதுமாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இது கொண்டு வந்திருக்காங்க. உலக அளவில் ஆயுத இறக்குமதியில் இந்தியாவுக்கு வந்து 2வது இடம் கிடைச்சிருக்கு. திருபுவனம் பட்டுக்கு புயச்சார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்தில் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு வந்து 27% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 14% இருந்தது. அடுத்து கடந்த 1999 வந்து காத்மாண்டுவிலிருந்து டெல்லிக்கு சென்ற இந்தியாவின் ஏர்லைன்ஸ் IC-814 வந்து விமானத்தை வந்து பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கி முனையில் கடத்தினாங்க. உலகின் மிக வயதான பெண் என்று ஜப்பானை சேர்ந்த பெண் வந்து கின்னஸ் ஆன படிச்சிருக்காங்க. கானி டனக்கா 116 வயசு. இவங்க 1903 வந்து பிறந்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் செயலராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாஸ்கர் குல்பே என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். இப்போ தமிழகத்தில் தேர்தல் நடக்கப்போகுது. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு வந்து April 18 நடக்குது. இதில் நம்ம மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா தொகுதிகள் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் 39 தொகுதி, புதுச்சேரியில் 1, கர்நாடகத்தில் 28, கேரளாவில் 20, ஆந்திரத்தில் 25. அடுத்து ஆப்பிரிக்க நாடுகள் ஆன எத்தியோப்பியாவில் பயணிகள் விமானம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விழுந்து நொறுங்கியது. அதிலிருந்து 4 இந்தியர்கள் உட்பட 157 பேர் பலியாயினர். ஆப்பிரிக்காவின் நல்லெண்ண தூதராக அமெரிக்க பெண் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்மலட்சுமி. இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அவங்களோட நியமனம் நடந்திருக்கு. ஐநா மேம்பாட்டு அமைப்பு தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய பயணிகள் விமானத்தை வந்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா வந்து முயற்சி எடுத்து பண்ணியிருக்கு. இதற்கான விமானங்கள் அத்தகைய விமானங்கள் உருவாக்கும் அதிர்வலியை விஞ்ஞானிகள் படம் பிடித்துள்ளன. அதுதான் அது பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகளான மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகளான மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி. உஜ்வாலா திட்டம் நமக்கு தெரியும், இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம். இதுவரை வந்து 7 கோடி எரிவாயு இணைப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2021 ஆண்டுக்குள் 8 கோடி எரிவாயு இணைப்பாக இது பண்ணியிருக்காங்க. நிதித்துறை செயலாளராக சுபாஷ் சந்திரகாக் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இவர் வந்து முன்னாடி ஏதோ என்ன பொறுப்பில் இருந்தார்னா பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளராக இருந்தார். முகலாயம் சிங் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து மைன்புரி தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. இவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்னா சமாஜ்வாதி கட்சியை வந்து சேர்ந்தவர். இவர் யூபி கவர்மெண்ட். மாயமான மலேசியா விமானம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா H-370. இது 2014 ஆம் ஆண்டு 239 பயணிகளுடன் மாயமாச்சு. இது வந்து தொலைஞ்சு போய் 5 ஆண்டுகள் ஆகுது. எந்த தேதினு பார்த்திங்கன்னா March 8 மிசோரமோட மாநில ஆளுநராக இருந்த குமணம் ராஜசேகரன் வந்து தனது பதவி வந்து வெள்ளிக்கிழமை ராஜினாமா செய்தார். அதனால் அசாம் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி என்பவர் கூடுதலாக மிசோரம் மாநில ஆளுநராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ தொப்பை அணிய நம்ம இந்திய வீரர்களுக்கு பிசிசிஐ வந்து அனுமதி அளிச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதலால் வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படையினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வந்து இராணுவ தொப்பை அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து அனுமதி அளிச்சிருக்கு. மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுமதி கொடுத்துருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எதிரி சொத்துக்களை வந்து பொது பயன்பாட்டுக்கு உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வந்து மத்திய அரசு மாநில அரசு கொடுத்துருக்கு. இது என்ன எதிரி சொத்துன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள எதிரி சொத்துக்களை பொது பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ ஜனாதிபதி பிரணாப் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வந்து பார்த்திங்கன்னா 47 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்துருக்காரு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்கார் அடிகளார் மோகன்லால் உள்ளிட்ட 47 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ராஜஸ்தானில் தனிநபர் ஒருவருக்கு வந்து
தனிநபர் ஒருவரின் பணிக்காக கின்னஸ் சாதனையில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஆடைகள் வந்து சேகரித்து ஏழைகளுக்கு வழங்கியதுக்காக. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷயராஜ் சிங் மேவார். இவர் வந்து உதய்பூரில் வந்து இருக்கார். இவர் வந்து ராஜஸ்தானை ஆண்ட மகாராணா பிரதாப்பின் ராஜபுத் அரச பரம்பரை சார்ந்தவர். போயிங் 737 விமான சேவையை வந்து நிறுத்த எத்தியோப்பியாவும் சீனாவும் முடிப்பேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவிலேருந்து ஏர்லைன்ஸ் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி 100க்கும் மேற்பட்டவர் வந்து இருந்துட்டாங்க அந்த யூனிட்டு. அப்புறம் யார் யாருக்கெலாம் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை குடியரசர் ராம்நாத் கோவிந்த் தான் கொடுத்துருக்காரு. இது பஜ்ரங் புனியா மல்யுத்த வீரருக்கும், துரோணாவல்லி ஹரிஹா செஸ்ஸுக்கும், விஜய் தாக்கூர் கபடி, சரத்கமல் டேபிள் டென்னிஸ் வாங்கியிருக்காங்க. இதில் 100 மீட்டர் ஓட்டத்தில் தபிதா தங்கம் பெற்றிருக்காங்க. வாட்ஸ்அப் பீட்டா வாட்ஸ்அப் செயலி இருக்குல்ல, அதில் வந்து இமேஜை வந்து செக் பண்ணலான்ற ஒரு இது வந்து ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கூகுளோட டைப் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபேக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகுது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் வந்து பீட்டா ஆப்பில் வந்து இமேஜை வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ரீசெண்டாக அமெரிக்க போயட் வந்து டபிள்யூஎஸ் மெர்வின் வந்து இருந்துட்டார். அவருக்கு வயசு வந்து 91 வயசு. ஏன் நம்ம இவரை பார்க்குறோன்னா, இவர் 2010-2013 ரெண்டு தடவை புலிச்சார் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. ரீசெண்டாக இருந்த அமெரிக்கன் போயிட் யாருன்னா டபிள்யூஎஸ் மெர்வின். அல்சிமர் நோய் நமக்கு தெரியும். இது வந்து இந்த அல்சிமர் நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா லைட் அண்ட் சவுண்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐடி ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குன்னா அல்சிமர் நோய்க்கு காமா வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐடி ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்வை குறைபாட்டுக்கு டிஎன்ஏ தெரப்பியை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குன்னா பார்வை குறைபாட்டில் இருக்க சரி செய்கிறதுக்கு டிஎன்ஏ தெரப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடல் நீரில் வந்து இந்த எண்ணெய் மாசுபாடுலாம் ஏற்படுதில்லை, அதுக்கு வந்து ஜெல் மாரி ஒரு இதை வந்து யூஸ் பண்ணி ரிப்பல்லிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற மாசெல்லாம் அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி கவுஹாத்தி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எந்த யார் கண்டுபிடிச்சா இந்த இதை வந்து கேட்பாங்க. ஜெல் இந்த ரிப்பல்லிங் மெட்டீரியலில் இந்த வாட்டரில் ஏற்படுற எண்ணெய் மாசுபாடு அகற்ற ஐஐடி கவுஹாத்தி மெட்டீரியல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போயிங் விமானம் வந்து நிறைய இடத்துல விபத்துக்கு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இருந்துட்டாங்க. அதனால் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 737 MAX 18 என்ற போயிங் விமானத்தை வந்து தடை செஞ்சுருக்காங்க. செஃபி நமக்கு தெரியும், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து சிபிலி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. செபி வந்து ரீசெண்டாக எந்த நிறுவனத்துக்கு 10 கோடி ஃபைன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிலி இண்டஸ்ட்ரி. யூகே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அண்ட் டாக்டரல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க படிப்பு முடிஞ்சு வேலை தேடுறதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு 6 மாதமும் டாக்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 இயரும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு 6 மந்த்தும் டாக்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 இயரும் எங்கன்னா யூகேயில். இந்தியா வந்து ஏற்றுமதிக்கான இலக்கு 2018-19 330 பில்லியன் இலக்கு வச்சிருக்கு. 2ஆம் கட்ட பத்மபூஷன் விருது வழங்கும் விழா வந்து டெல்லியில் நடைபெற்றது. இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். இதில் இருக்கிற நேம் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சின்னப்பிள்ளை நர்த்தகி நடராஜுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவை சேர்ந்த விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் நம்பி நாராயணன் கேரளாவை சேர்ந்தவர், இவர் விஞ்ஞானியாக இருந்திருக்காரு. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு திட்டம் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எதுனா ஆளில்லா விமானம் தயாரிக்க இந்தியாவும் விமானமும் திட்டம். டாக்டர் ஆர் வெங்கடசாமிக்கு பத்மஸ்ரீ விருது குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காரு. இவர் எதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையில் வந்து சாதனை படைச்சிருக்காரு. பத்மஸ்ரீ விருது பெற்றோர் டாக்டர் ஆர் வெங்கடசாமி. இது வந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையில் சாதனை பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது. புத்தியால் மனதை அடக்கி ஆள்பவன் வெற்றி இலக்கை எட்டுவது உறுதி அப்படின்னு சொன்னார் வந்து வியாசர். இது இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ணால் லைஃப்பில் நம்மளோட இலக்கை கண்டிப்பாக சீக்கிரமே அழிஞ்சிடலாம். சென்ட்ரல் வங்கியின் விஜிலன்ஸ் அதிகாரியாக பரசுராம் பாண்டா நியமனம் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவு இம்பார்ட்டன்ட்றது தெரியல. இப்போ கேட்குறாங்க நிறைய குவஷன்ஸ், நம்ம எதிர்பார்க்காத குவஷன்லாம் வருது. அதனால் சென்ட்ரல் வங்கியின் விஜிலன்ஸ் அதிகாரியாக பரசுராம் பாண்டா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க.
இப்போ ரீசெண்டாக நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி தாக்குதலால் ஒரு 49 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதனால் துப்பாக்கி சட்டத்தில் துப்பாக்கி உரிமம் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வந்து அறிவிச்சிருக்கு. இந்தியாவில் 91 மக்களவை தொகுதி மற்றும் 4 மாநில சட்டப்பேரவைக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குது. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா தொகுதியை பார்த்துங்க, எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை தொகுதி இருக்குது மக்களவையில், ஏன்னா அது கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குடியரசுத் தலைவர் பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காரு. எல்என்டி குழுமத்தின் தலைவர் எம்எம் நாயக். பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யாருன்னா எல்என்டி தலைவர் ஏஎம் நாயக். ஃபீஃபா உலகக்கோப்பை வந்து புதிய கிளப்பு கூட கவுன்சிலோட ஒப்பந்தம் போட்டிருக்கு ஃபீஃபா. ஐரோப்பிய கால்பந்து கிளப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதே மீறி புதிய கிளப் உடன் சேர்ந்து உலகக்கோப்பைக்கு இது பண்ணியிருக்காங்க ஃபிஃபா. 2002 எங்கே நடக்குதுன்னா கத்தாரில் நடக்குது. சுவிஸ் ஓப்பன் இறுதியில் சாய் பிரணீத் வந்து ஒலிம்பிக் சாம்பியனை வந்து வீழ்த்திருக்காரு. என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்னா சுவிஸ் ஓப்பன் இறுதியில் யார் வந்து ஒலிம்பிக் சாம்பியனை வீழ்த்தினார், யார் சாம்பியன் இருந்தாருன்னு கேட்டாங்கன்னா சாய் பிரணீத், இந்தியாவை சேர்ந்தவர். 17 வயது மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்தியாவில் நடக்கிறது. 2020 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்குதுன்னா நம்ம இந்தியாவில் நடக்குது. பத்மஸ்ரீ விருது வேறு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் சுனில் சேத்ரி கால்பந்து, பிரசாந்தி சிங் கூடைப்பந்து, பாம்பேலா தேவி வில்வித்தை, கௌதம் கம்பீர் கிரிக்கெட். பத்மஸ்ரீ விருது வேறு யாராருக்கெல்லாம் விளையாட்டு வீரர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி கால்பந்து, பிரசாந்தி சிங் கூடைப்பந்து, பாம்பியல தேவி வில்வித்தை, கௌதம் கம்பீர் கிரிக்கெட். இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து புதிய இராணுவ தொழில்நுட்ப மேம்பாடு செய்யறதுக்கான பரிசீலனை நடக்குது. எந்தெந்த நாடுக்கும் இணைந்து புதிய இராணுவ தொழில்நுட்ப மேம்பாடு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதுக்கான பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொன்ன ஆல்ரெடி சின்ன பிள்ளை நாத்திகி நடராஜ் உள்ளிட்ட 54 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கோவாவில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர், இங்கே என்ன க்வெஸ்சன் வரலான்னு பார்த்தீங்கன்னா கோவாவின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்கலாம். மிருதுலா சின்ஹா, கோவாவின் ஆளுநர் மிருதுலா சின்ஹா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை கீழே என்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2022 ஆண்டு ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து கத்தாரில் நடக்க போகுது. இதில் 48 டீம் வந்து விளையாட போகிறாங்க. ஃபீஃபாவோட பிரசிடென்ட் வந்து ஜியானி இன்ஃபடினோ. இதுதான் முக்கியம். என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு ஃபீஃபா வேர்ல்டு கப் எங்கே நடக்குது, கத்தார் நாட்டில் எத்தனை டீம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 48 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட பிரசிடென்ட் வந்து ஜியானி இன்ஃபடினோ. மெட்ரோ ரயில் தெரியும் நம்ம சென்னையில் இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி வேலிடிட்டியோட. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்னை மெட்ரோ அறிமுகப்படுத்தியது தான் ஸ்மார்ட் கார்டு. எதுக்குன்னா பயண போக்குவரத்துக்கு தான். அமைதி நிறைந்த வளர்ச்சி பாதையில் சீனா பயணிக்கும் அப்படின்னு இருக்காங்க சொல்லியிருக்காரு. சீனாவோட பிரதமர் யாருன்னா லீ கெகியாங். இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்க க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா சீனா பிரதமர் வந்து லீ கெகியாங். நமக்கு டே டு டே வர க்வெஸ்சன் நியூஸ் பேப்பரில் எது இம்பார்ட்டண்டாக கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்க வேண்டியதான். நான் அதில் தான் பிரதமர் யார் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல் முறையாக மேற்கு வங்காளத்தில் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. எந்த வகையான வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையினர். 20.1 லட்சம் இளைய தலைமுறையினர் வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க முதல் முறையாக சொல்கிறாங்க. எங்கன்னா மேற்கு வங்காளம். ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவன தலைமைச் செயல் அலுவலராக பங்கஜ் மிஸ்ரா பொறுப்பேற்றிருக்கார். தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலராக பங்கஜ் குமார் பொறுப்பேற்பு. இந்தியாவில் பப்ஜி, மொமோ சேலஞ்ச் ஆகிய செல்ஃபோன் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு வந்து தடை வச்சுருந்தாங்க. இதில் வந்து குஜராத்தில் ஒரு 10 பேர் வந்து இந்த விளையாட்டு விளையாடியதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் க்வெஸ்சன் தான், இருந்தாலும் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. தடை செய்யப்பட்ட கேம் இந்தியாவில்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேம் தான், பப்ஜி மொமோ சேலஞ்ச். எஸ்பிஐ வந்து ஒரு புதுசாக ஒரு வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதோட பேர் பார்த்திங்கன்னா யோனோ கேஷ். டெபிட் கார்டு இல்லாமல் பணம் எடுக்க யோனோ கேஷ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு.
எஸ்பியோட தலைவர் யார் இப்போ யார் இருக்காருன்னா ரஜினிஷ்குமார். இதில் கேட்குற கேள்வி என்னென்னா, எஸ்பிஐயோட வங்கியின் தலைவர் வந்து யாருன்னு கேட்கலாம், ரஜினிஷ்குமார். இல்லை டெபிட் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்திய வங்கி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாலு ஸ்டேட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனோ கேஷ் அந்த வசதி பேர். சிங்கப்பூர் மலேசியா இலங்கை எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா, தந்தை தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில். இந்த விருதோட பேர் கரிகால சோழன் விருது. தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வழங்கப்படும் விருது என்ன விருதுனா கரிகால சோழன் விருது. நியூசிலாந்தில் நேற்று பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு 49 பேர் வந்து பரிதாபமாக இருந்துட்டாங்க, உயிரிழந்துட்டாங்க. இங்கே என்ன கேள்வி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பிரதமர் யார்? ஜெசிந்தா ஆர்டன். நியூசிலாந்தோட பிரதமர் யார்னா ஜெசிந்தா ஆர்டன். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு 3 வீரர்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அது எந்த விண்கலம் மூலமான? சுவேஸ் MS-13 விண்கலத்தில். இது வந்து 13 நாடுகள் இணைந்து இந்த விண்வெளி சர்வதேச ஆய்வு மையத்துக்கு அமைத்துள்ளனர். அதில் யார் யார் மெயினாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யா உட்பட்ட 13 நாடுகள் தான் அமைச்சிருக்காங்க. இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு 3 வீரர்கள் பயணம் பண்ணுறாங்க. எந்த விண்கலம் மூலமாக தான் மேக்ஸிமம் கேட்பாங்க? சுவேஸ் MS-12 விண்கலம். அமெரிக்காவை சார்ந்த ஸ்கிரிப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எலியை வச்சு ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. மது பழக்கத்திலிருந்து விடுபட, அது சார்ந்த நடவடிக்கையிலிருந்து விடுபடவும் லேசர் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து மனிதர்களையும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிள் பிரைஸ், ஏபிள் பிரைஸ் வந்து யாரும் கொடுக்குறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு சிறந்து விளங்குபவர்கள் கொடுக்குறாங்க. இது கரண் ஹோலன்பெக் என்பவர் வந்து பெற்றிருக்காங்க. இவங்க தான் முதல் பெண்மணி. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஏபிள் பிரைஸ் 2019 வாங்கிய முதல் பெண்மணி யாருன்னா கரண் ஹோலன்பெக். ஸ்பெஷல் ஹியூத் ஒலிம்பிக் போட்டி, சிறப்பு ஒலிம்பிக் போட்டி அபுதாபியில் நடக்குது. இதில் இந்தியா மொத்தமாக 49 பதக்கம் வாங்கியிருக்கு, 13 கோல்டு, 20 சில்வர் வாங்கியிருக்காங்க. சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 49. சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து அண்மையில் தீவிரவாதிகளால் வந்து தாக்கப்பட்டு இருந்துட்டாங்க. அதனால் வந்து சிஆர்பிஎஃப் வந்து இந்த ஹோலியை கொண்டாட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டனானது பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், நமது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து அஜித் தோவல். மத்திய பிரதேச ஹைகோர்ட் வந்து ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 27% சொல்லியிருக்காங்க. முன்னாடி எவ்வளோ இருந்தோன்னா 27%. மத்திய பிரதேசம் ஓபிசிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா 27%. 14%லேருந்து 27% இருக்குது. பினக்கி சந்திரகோஷ், இவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லோக்பாலோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் நேற்று தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவரோடு சேர்த்து 8 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ லோக்பாலில் உள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்ன்னு கேட்கலாம். லோக்பாலோட முதல் தலைவர் ஜஸ்டிஸ் பிசி கோஷ், பினக்கி சந்திர கோஷ். பிரசிடென்ட் தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சைல்டு செக்ஸ் ரேஷியோ நம்ம தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2015-2016 இப்போ 858 இருக்குது திருவண்ணாமலையில். அதே மாதிரி திருவள்ளூரில் 934-908 இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி. இது ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க. இதை பண்ண ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சமக்கல்வி இயக்கம் SKI பண்ணியிருக்காங்க. CSR அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஆதாருடன் பேனை இணைப்பதற்கான கடைசி தேதி 31 மார்ச் 2019 சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்திருக்கு, பட் மார்ச் மந்த்ன்றதால் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆதாருடன் பேனை இணைப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு கேட்டானா மார்ச் 31, 2019. அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. சூரிய சக்தியிலிருந்து கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் உருவாக்கும் மாதிரி கருவியை மூலமாக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க.
மார்ச் 20 என்ன தேதினு பார்த்தீங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 20 என்ன தேதினா உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்றுதான். இராணுவ வீரர்களுக்கு வீர தீர செயல் புரிந்ததுக்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருது வழங்கினார். அஜய்குமாருக்கு சௌரியா சக்கரா விருது வழங்கப்பட்டது. பேட்மிண்டன் தரவரிசை, பிவி சிந்து 6வது இடத்தில் இருக்காங்க. உலக பேட்மிண்டன் தரவரிசையில் ஃபர்ஸ்ட் யார்னா ஜப்பானின் கென்டோ மொமோட்டா முதலிடத்தில் இருக்காங்க. நம்ம இந்தியாவின் பிவி சிந்து எத்தனை இடத்துல இருக்காங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல வந்து சீனாவின் தைப்பே இருக்காங்க. உலக பேட்மிண்டன் தரவரிசையில் பிவி சிந்து எத்தனை இடத்துல இருக்காங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. நீட்டிப்பு. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு ஜிஎஸ்டி இதில் சிறப்பாக செயல்படுத்தியதுக்காக யாருக்கு இந்து குழும தலைமை நிதி அதிகாரி நம்பிராஜனுக்கு விருது கொடுத்துருக்காங்க. நமக்கு தேர்தல் 17வது மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு சில நியூஸ் பார்ப்போம். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1952 நடந்தது. இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென். இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1952 இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென். அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 2301 உயர்ந்திருக்கு. ஏன்னா நிறைய புது கட்சிகள் வந்திருக்கிறதால அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 2301 உயர்ந்திருக்குன்றாங்க. ஹாண்டா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான வைரஸ். இது 1993 ஆண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதன் மூலமாக பரவும்னு பார்த்திங்கன்னா எலிகளின் சிறுநீர் எச்சம் இவற்றின் மூலமாக தான் பரவும். எலிகளின் சிறுநீர் எச்சம் மூலமாக தான் பரவும். என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? சிறுநீரக கோளாறு, சுவாசக்கோளாறு, இரத்தக்கசி போன்ற பாதிப்புகள் ஏற்படும். எடுத்த காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியே சொல்ல மாட்டான் சாணக்கியர். இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்த முடியாதுக்குள்ள நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படி இதை எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம வெளியே சொல்லாமல் அதை செயலில் காட்டுறதான் நல்லது. பேச்சில் காட்டுறதோட செயலில் காட்டுறதான் நல்லது. கோவாவின் புதிய முதல்வராக பிரமோத் சவந்த் வந்து பதவியேற்றிருக்காரு. நேற்று தான் பதவியேற்றிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க. கோவாவின் ஆளுநர் தான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க. கோவாவின் ஆளுநர் தற்போது ஆளுநர் யாருனா மிருதுலா சின்ஹா. சுவாமி ஐயப்பன் பெயரை பயன்படுத்தி வாக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் தலைமை தேர்தல் அதிகாரி காரி டிகாராம் மீனா வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு தான் கேரளா. தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கான பல்கேரியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலினாரா டிமாட்ரோவா. இவங்க வந்து டெல்லியில் வந்து புதன்கிழமை வந்து அறிமுக ஆவணத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பெற்றுக்கொண்டார். தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கு. நாடு முழுவதும் உள்ள மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 89.78 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. எனது ஒரு முக்கியமான க்வெஸ்சனு. நாடு முழுவதும் மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர்னா 89.78 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. நோபல் பிரைஸ்க்காக பரிந்துரைக்கப்பட்ட பெண் பார்த்தீங்கன்னா கிரீதா தம்பக். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பேப்பர் எல்லாமே பார்த்துருவோம். ஆனால் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதை விட்டுடும். ஆனால் அதில் முக்கியமான இம்பார்ட்டனானது வரும். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ் பேப்பரில் இந்த நியூஸை பற்றி கொடுக்கல. நான் பார்த்த ஒரு சில பேப்பரில் என்னென்னா அமைதிக்கான நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பெண் யார்னா கிரீதா தம்பக். இவங்க எதுக்குன்னா இந்த அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் பருவகால மாற்றத்துக்கு எதிரான இது பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த நாமினேட் பண்ணியிருக்காங்க கிரீதா தம்பர்க். நாசா என்ன சொல்லியிருக்குன்னா மார்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஆன் மார்ஸ் மேபி எ உமன் சேஸ் நாசா. நாசாவில் முதல்ல ஸ்பேஸ் வாழ்க்கிற யார் இருக்கலாம்னா உமனாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The UNICEF platform to promote the nutrition. UNICEF na namak theriyum, United Nation International Children Emergency Fund. The nutrition yutachathukaga oru platform vandu launch pannirukanga. Adhu enna andha peru enna nu pathina adhu dhaan mukkiyam, impact for nutrition. Khadi namak theriyum, indha khadi oda brand ambassador yaar niyamikkapattirukanga, yaar irukranga nu pathina ரித்து பெரி என்பவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து அதில் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்திய இளைஞர்களிடம் தொழில் திறன் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் தலைவர் கினி
ரோமெட்டி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் தலைவர் யார், ஏன்னா முக்கியமான பெரிய கம்பெனி ஐபிஎம்மோட தலைவர் கினி ரோமெட்டி. மின்சார வசதிகள் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா 26வது இடத்துல இருக்குது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து டெல்லியில் வந்து சொல்லியிருக்காரு. உலக வங்கியின் மின்சார வசதி தரவரிசையில் நம்ம இந்தியா வந்து 99வது இடத்திலிருந்து 73 இடங்கள் முன்னேறி 26வது இடத்துக்கு வந்துள்ளது அப்படின்றாங்க. இது வந்து என்னென்ன எலக்ட்ரிசிட்டி ஆக்சபிலிட்டி ரேங்கிங்கில் இருக்குது. ஒடிசாவில் பெண்கள் மட்டும் நிர்வகிக்கும் வாக்குச்சாவடி இருக்குது. இங்கே பெண்கள் மட்டும்தான் அதில் எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் 13 வாக்குச்சாவடிகளை பெண் அலுவலர்கள் மட்டும் நிர்வகிக்க உள்ளன. ஏன்னா இது முக்கியமானது. இப்போ கரண்ட்டாக மக்களவைத் தேர்தல் நடைபெற டைமில் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஒடிசாவில் பெண்கள் மட்டும் நிர்வகிக்கும் வாக்குச்சாவடி. ஒடிசாவின் நிதி ஆலோசனை வழங்கும் மணிமந்த்ரா சென்னையில் நாளை நடைபெறுகிறது. மணிமந்த்ரான்ற நிகழ்ச்சி வந்து சென்னையில் நாளை நடைபெறுகிறது. ஏழைகளின் உடலை வைத்து சிறப்பு மருத்துவம் பயின்றுவிட்டு அரசு டாக்டர்கள் வந்து தனியாரில் பணியாற்றுவது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து கண்காணிப்பு குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கு. ஆனால் அரசு டாக்டர் வந்து தனியாரில் பணியாற்றினா அது ஒரு சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.